ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து டீஸ் மார் கான். அதாவது வந்து நம்ம ஆள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, கீழே மூணு லைன் கொடுத்தாங்க, ஸ்டூடெண்ட்டு ரவுடி போலீஸ். ஓகே, கதைக்குள்ளே ஸ்டூடெண்ட் போலீஸ் ரவுடியா ரவுடி போலீஸா அதை கிடக்குது. கதைக்குள்ளே போனோம் அப்படின்னா ரெண்டு பேர். ஓகே, ரெண்டு பேரை பொறுத்தவரை ஒரு சைடு என்னன்னா குட்டி பையன், அந்த பையனை பொறுத்தவரை அவங்க அம்மா வந்து ப்ராஸ்டியூட் சரிங்களா. இவனால வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, வியாபாரம் வந்து இவன் நம்ம வெளியே அனுப்பி விடுறாங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அக்கா தங்கச்சி, அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இவர் தான் நமக்கு மேம் குரு பார்த்துக்க போகிறான்னு சொன்னோன்னே அவன் தப்பாக நடந்து ட்ரீட் பண்ணுறான். நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்ட்டு அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு பையனும் இந்த அக்காவும் சேர்ந்து எப்படி ஒரு சேர்த்து அவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னு சொல்லி தனியாக ட்ராவல் பண்ணுவோன்னு. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், தப்பாக நான் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல போலீஸ்காரன் கூட்டு வந்து நீ எங்கள் வீட்டிலே தங்கி, நீ எங்கள் வீட்டிலே வரலைன்னு சொல்லி வீட்டில் வச்சு தங்க வச்சு நம்மளால அதை அடாப்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. வளர்ந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளால் வந்து ரூமுக்கில் பெரிய ஸ்டூடெண்ட்டு தானே சொல்லுவாங்க, தராத்து மட்டும் சுத்தமிக்கிறோம். அவங்க அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க அக்கா வந்து வீட்டில் இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க அவங்க ஒரு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நல்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஹோம் மினிஸ்டர் வந்து காரில் அடித்து தூக்கிடுறாங்க. நம்மளால் தான் போய் காப்பாற்றி குடிபோதல் இத்தனைக்கு அதில் விநாயகர் ஜெயந்தி என்னமோ வந்து பிள்ளையாட்சி வச்சு என்னன்னு தெரியல, உடம்பு புறம் ஹோடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ஏதோ ஒன்று குடிச்சு அவனை போய் காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நான் ஹோம் மினிஸ்டர் என்ன என்னன்னு நான் சொல்கிறேன் ஒன்று, ஹோம் மினிஸ்டர் குடிச்சு விழுந்து கிடக்கிறான் போவியான்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான். சரி, அவன் பேர் என்ன, டீஸ் மார்க்கான்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் தான் டிவியில் பார்த்தா உண்மையிலே ஹோம் மினிஸ்டர் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போ இது பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். என்னைய காப்பாதுலேருந்து அந்த பையன் தான் டீஸ் மார்க்கானுங்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவளை அடிச்சு தூக்க ட்ரை பண்ணியிருப்பான் தெரியுமா. அவங்க போயிட்டு இவன் வீட்டில் போந்து அவங்க அக்காவை மிரட்ட, எங்கள் அக்காவையாரா மிரட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அவங்கால அடிக்க, அவங்க பெரியாளனோடனே இவனை பிடிச்சி பிடிச்சி அடிச்சுட்டு அவங்க அக்காவை வீடு போந்து கொண்டுருவாங்க. எங்கள் அக்கா சித்து போச்சுடா அவங்கள கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லி ஒரு போய் அடிக்கும் போது நான் மண்டையில் அடிபட்டு கீழே விழுந்துறாரு. கோமா ஸ்டேஜுக்கெலாம் போகிறேன், மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாப்புல அந்த கேக்கெல்லாம் அவங்க அம்மாவுக்கு சேசி அவங்க அக்காவுக்கு வந்து அவங்க அம்மாவாக நினைக்கிற அவங்க அக்காவுக்கு வந்து எல்லா காரையும் முடிச்சிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லும் போது தான் அவர் செவன்த்து சென்ஸில் ஒர்க் ஆகி அதே ஹோம் மினிஸ்டர் போயிட்டு எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கும் போது அவர் போலீஸா போ அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுக்குறாப்ப அப்படி ஒரு வந்து போலீஸாக டொயின்னு போலீஸா மாதிரி வந்துடுறாரு அடுத்த நாளே. ஸோ போலீஸா மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழி வாங்கினாரா, கடைசியில் யார் இல்லைன்னு கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். நல்லா தான் இருந்துச்சு. சாந்தி சார் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நல்லா வீடு வந்து பார்க்குறது வரைக்கும் டெரவ் பை.